ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாஸ்க் தான் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அந்த டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு சொல்வேன். சூப்பராக இருந்துச்சுன்னு எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எல்லா வாட்டையும் திருடுற டாஸ்க் தான், பட் இது கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கலாம். பட் சொத்து பத்திரம்ன்றதுனால அதை அதான் பண்ண முடியும். ஓகே, பிக் பாஸ் வந்து எனக்கு எப்படி ஆரம்பிச்சுன்னா, நாள் ஆரம்பிச்சது பாட்டு போட்டாங்க, பாட்டு முடிஞ்சோடனே டாஸ்க் ஆரம்பிச்சது. டாஸ்க் ஆரம்பித்த உடனே வந்து நம்ம வீட்டில் இப்போ எவ்வளோ யார் சீனியர் மோஸ்ட்னு பார்த்தாங்க, சீனியர் மோஸ்ட் வந்து அர்ச்சனா தான் இல்லைங்களா. ஸோ அர்ச்சனா வந்து பாட்டியாக போட்டாங்க, மேபி சுரேஷ் சார் இருந்ததுனால தாத்தாவை போட்டிருப்பாங்க போல. ஸோ அதனால அர்ச்சனா வந்து பாட்டியாக போட்டாங்க. அந்த பாட்டி வந்துட்டு எப்படின்னா, வந்துட்டு அந்த வயசான அம்மா வந்துட்டு ஒரு வில்லேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் யாருமே வந்து எதுக்குமே பார்க்க மாட்டாங்களாம்மா. ஸோ வந்து அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. என்ன பிளான்னா, வந்து இந்த சொத்து வந்து பிரித்து தரேன் வாங்க அப்படின்னாங்க. அதான் சொல்லுவாங்க, பணம்னா பணமும் வாங்கி திறக்கும்னு. அந்த ஏன்னா எனக்கு ஞாபகம் வந்தது, உண்மைதான் அது. அப்படின்னும் போது வந்து எல்லாரும் வந்து கேதர் ஆகிட்டாங்க. கேதர் ஆனோடனே ஒவ்வொருத்தருக்கும் ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரியோ வந்துட்டு, அதான் ரியோ நிஷாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக செட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ஆரி சுச்சி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு பையன் வந்து அஜித்து. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சனமும் ஜித்தன் ரமேஷும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு பசங்க வந்து பாலாவும் சிவானியும். பாலா சிவானி சூப்பர், பிக் பாஸ் வச்சு செய்ய போகிறாரு நல்லா தெரிஞ்சிச்சு. அண்ணன் தங்கச்சி தான் சொன்னார், ஆனால் அண்ணன் தங்கச்சி இப்படி இருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்குனா அப்படி இருந்தது தான் சொல்லுங்கள், ரொம்ப வந்து நம்ம அதை பற்றி பேச வேணாம். ஸோ டாஸ்க் வந்து ஆரம்பிச்சது நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தேன். குரூப் மீட்டிங்லாம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்பயே வந்து சனம் வந்து ஒரு மூட் அப்செட்டாகவே இருந்தாங்க. அப்போ என்னச்சா, என்னாச்சு சனம்க்கு, ஏன் வந்து இவ்வளோ டல்லாக இருக்காங்க, தனியாக தனியாக போய் உட்காந்தாங்க. என்னதான் பாலா மேலே ஒரு வெறுப்பு இருந்தாலும் அவர் வந்து வராரு டாஸ்க்கு விளையாட. ஸோ இவங்களும் விளையாடலாம், அது ஏன் சனம் பண்ணலன்றது எனக்கு கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் கோபங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரியோ வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு விஷயம், நேற்றுலேருந்து ரியோக்கு அனிதாக்கும் முட்டு முட்டுன்னு முட்டுது, அது ஏன்னு தெரிய மாட்டுது. அழகாக இருந்தாங்க, ஒரு குரூப்பில் இருந்தாங்க அவங்களும். அது ஏன் இப்போ ரியோ வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க வந்து அப்படி டென்ஷன் ஆகிறாங்க எனக்கு தெரியல. ஒன்றும் சொல்லலை, அவங்க ஒரு விஷயத்த சொல்ல போனாங்க, அவங்க எதுவுமே வந்து லாங்காக சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனால வந்து ஐ எம் டெத் அப்படின்ற மாதிரி காமிச்சாரு. அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்படி இது பண்ணுறது, என்னை வந்து இப்படிதான் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, காலில் விழுந்தால் காலில் விழுது, ஒரு மாதிரி டெம்பரிங்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குமே அந்த விஷயத்த வந்து ஒரு விளையாட்டாக தானே பண்ணது, ஒரு இவ்வளோ நாளாக வந்து என்ன சொன்னார், தலையில் அடிச்சிருப்பேன், இவ்வளோ அடிச்சிருப்பேன், கிள்ளியிருப்பேன், ஆனால் எந்த ஒரு இதுலேயும் வந்து என் மேலே ஒரு இது வெறுப்பு காமிக்காத இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் கேட்டார் ஒரு எபிசோடில். அதெல்லாம் ஏன் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கலன்னு தெரில, சடனாக வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க, அது ஏன்னு தெரில, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதை வந்து போயிட்டு இருந்தது, இந்த சண்டை வந்து போயிட்டு இருந்தது, ரியோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டானார். இல்லை ஒரு விளையாட்டுக்கு சொன்னால் கூட இவ்வளோ டென்ஷனாகன்ற போது, ஒன்னே நிஷா சொன்னாங்க, காலில் விழறேன்னு சொல்கிறேன், காலில் விழுறதே எல்லார் காலிலையும் விழுவியா அந்த வீட்டிலான்னு கேட்டாங்க. சூப்பர் நிஷா. அந்த நிஷா வந்து சுயநல, அதாவது தன்னை தன்னாக யோசித்து செயல்பட மாட்டாங்க நம்பில் பல பேர் சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு தனிமை இருக்குது. அதான் அதாவது அந்த செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்கிறத வந்துட்டு வேற மாதிரி ஒரு நல்ல வார்த்தையில் சொல்லணும்னா, தனியாக ஒரு இது என்னால் செயல்பட முடியும், யாரும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்றது இன்னைக்கு ரியோக்கு அட்வைஸ் பண்ணும் போதே நமக்கு அடித்த மாதிரி இருந்தது. அப்படியா நினைக்கிறீங்க, நான் வந்து தனித்துவமாக தான் இருக்கிறேன், தம்பின்ற உணர்வுக்காக தான் வந்து நான் இப்படி பழகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு எபிசோடில். அப்புறம் வந்து ஜித்தன் ரமேஷும் வந்து கொஞ்சம் வந்து என்ன இது டாஸ்க்னா டாஸ்காக பார்க்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனிதாவையும் திட்டினாரு, சனத்தையும் திட்டினாரு. சனம் வந்துட்டு திடீர்னு கேமரா கிட்ட போயிட்டு, நான் விளையாட இஷ்டம் இல்லை, எனக்கு பாலான்னா வேணாம் அப்படின்னாங்க. ஏங்க, பாலா வந்து உங்களுக்கு பிடிக்காதுதான், பரம எதிரின்னு கூட வைங்க, ஒரு டாஸ்க்குன்னு வந்துட்டா டாஸ்கை வந்து பண்ணி பாயிண்ட் வாங்கி, லக்ஷரி டாஸ்க் வேற, பாயிண்ட் வாங்கி வீட்டுக்கு அப்புறம் சிக்கன் வேணும் மட்டன் வேணும்ன்றீங்களா, அதெல்லாம் எப்படிங்க வரும். நீங்கள் வந்து டாஸ்க் வின் பண்ணால் தானே உங்களால் எல்லாருக்கும், எல்லாரும் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒருத்தர் பண்ணலன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் குறைச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுவாங்க. அதான் எனக்கு புரியல, ஏன் அந்த சனம் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆத்திரமா வந்துச்சு. பாலா ஒரு வார்த்தை சொன்னாரு, அப்படிதான் நல்லா நடிப்பாங்க அவங்கெல்லாம் வந்து, அப்படிதான் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் அந்த டைலாக் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொன்னார். அதுதான் எனக்குமே தோணுச்சு, ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம், நீங்கள் வந்து கொஞ்சம் அதுவும் ஆறி கூப்பிட்டுன்னு சொன்னார்னா வந்துட்டு என்னால் முடியாதுன்னாங்க. அப்படிலாம் வேணாம், ஒரு சாதாரணமாக ஒரு பையன் கோபமாக இருக்கீங்க, பேச மாட்டீங்க அந்த பையன்கிட்ட, நீங்கள் பொண்ணுக்கிட்ட தான், ஏன்னா சிவானி இருக்காங்க, பொண்ணுக்கிட்ட தான் பேசுங்க அப்படின்னா முடிய முடியாது, அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு மைண்டில் வச்சுருக்காங்க. ஏன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்கணும், ஒரு டாஸ்க்கை டாஸ்க்காக பார்க்காம ஏன் இந்த மாதிரி பர்சனலாக கொண்டு வராங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
சிலதெல்லாம் வந்து திருட ஆரம்பிச்சாங்க. திருடணுன்ற திருட்டு கும்பல் யாரும் சொல்லவே இல்லை பாருங்க. திருட்டு கும்பல் வந்துட்டு நம்ம சோம், ரம்யா, அதுக்கப்புறம் வந்து கேபி, இவங்க மூணு பேரும். இவங்க சோமும் ரம்யா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, கேபி வந்து பொண்ணு. பார்த்துருப்பீங்க ப்ரோமோலே வந்து டார்லிங் டார்லிங்னா கூப்பிட்டாரு. பிக் பாஸும் வந்துட்டு நல்லா சேர்த்து வச்சுக்கிறாரு பேருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து உண்மைலாம் நிறைய விஷயங்கள் இப்போ வெளியே வரப்போகுது, நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு விளையாடிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அதான் அர்ச்சனா இல்லையா, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் நிஷா பாடி நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஏன்னா ஜாலியாக வந்து குடத்தெல்லாம் வச்சு விளையாடி, அந்த இல்லாத கிணத்துல தண்ணி இல்லாததை இறக்கிறது எப்படின்னு சுச்சி சொல்லி கொடுத்து, ஆரி வந்து அஜித் கூட நல்லா என்கேஜிங்காக போயிட்டு இருந்தது. அந்த சைக்கிள் ஓட்டி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்த டாஸ்க். எனக்குமே வந்து ஒரு கட்டத்தில் என்னடா இவ்வளோ நல்லா போதே சூப்பர் சூப்பர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் வந்து சனம் வந்து கிச்சனுக்கு வந்தாங்க. ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து வீட்டில் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது உண்மைதான், ஆனால் நல்லாவே இல்லை சாப்பிடவே முடியல அப்படின்னா டஸ்ட்பினில் கொட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்போம், சரிங்களா? யாராக இருந்தாலும் கேட்போம், ஏன்னா யார் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுது, என்ன இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அதுவும் நம்ம ரெண்டு மூணு பேர் இருக்கும் போதே கேட்கும் போதே, 16 பேர் இருக்க வீட்டில் கேட்கறதுல என்ன தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்டயே விட்டுறேன். ஆ, அது வந்து கேட்கக்கூடாது. அம்மா நீ எப்படி என்ன கேட்கலாம், நீங்கள் கேட்டேன்னா அப்படின்னா டெய்லி ஏங்க அவர் என்ன நீங்கள் டெய்லி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா சொன்னார், உங்களுக்கு தமிழ் புரியாதுங்களா, தமிழில் வந்து அவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, எங் யார்ப்பா ஃபுட்டு இந்த மாதிரி, அவர் ரொம்ப சாஃப்டான டோனில் தான் கேட்டார், யாருங்க ஃபுட்டு இந்த மாதிரி கொட்டினது அப்படின்னா. நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் கிச்சன் டீம் கேப்டன் அம்மா, ஸோ உங்ககிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் தான் கொட்டினேன், இல்லை வந்து நான் கொட்டினேன் தான், நான் தான் கொட்டிட்டேன், ஆனால் எனக்கு நான் கொட்டினேன் இல்லை ஞாபகம் இல்லை, ஒரு சாஃப்டாக சொல்லியிருக்கலாமே. அதை விட்டு என்ன நீங்கள் என்ன என்னை பார்த்து ஃபுட்டு கொட்டினீங்க, ஏங்க நீங்கள் தானே கிச்சனில் இருக்கிறீங்க, உங்களை தானே இங்கே கேட்க முடியும். கிச்சனில் இல்லாத மற்ற பேர்கிட்டயே போயிட்டு கேட்பாரு, மேபி அதை கேட்பாரு. இப்போ உங்களை கேட்டோடனே நீங்களே சொல்லிட்டீங்களே கொஞ்ச நேரத்துக்கெலாம், நான் தான் கொட்டினேன், நான் கொட்டினேன்னா இல்லையேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க உங்களுக்கு டாஸ்க்கும் விளையாட மாட்டீங்க, கிச்சனில் விட்டால் கிச்சனோட ப்ராடக்ட்டும் இப்படி தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு அவ்வளோ சாதம் கொட்டியிருக்கீங்களே, அதை வந்து யாருக்குனா யூஸ் ஆகிருக்கும்ல. ஆல்ரெடி வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா பிக் பாஸ் சீசன்லேயும். பிக் பாஸ் மட்டும் இல்லை, நிஜத்தில் பார்த்தா ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது தான். அது வரத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு விஷயமும், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா? அதுதான் அவர் சொல்லாமல் எப்படி சொன்னார்னா, உனக்கு தெரியாமல் கேட்டுட்டேன், நான் இனிமேல் கேட்க மாட்டேன்றது விட்டுறாரு. அதையும் மீறி அவங்க போய் சண்டைக்கு வாடா அப்படின்னு போய் சண்டைக்கு போகிறாங்கங்க. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? ஒரு விஷயம் ஒரு டாஸ்க்கையும் பண்ண மாட்டாங்களாம்மா, வீட்டு ஃபுட்டு மெயின்டைன் பண்ணால் அதையும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்களாம்மா. இவங்களை என்ன தான் பண்ண போகிறாங்க, எதுக்கு தான் இவங்க உள்ளே இருக்காங்க, சும்மா இந்த மாதிரி கலரிட்டே இருக்க போகிறாங்களா கடைசி வரைக்கும்? சனம் ஒரு கட்டத்தில் வந்து பாவத்தில் ஒரு இப்போ வர வர எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. ஏன்னா ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தது அதை பண்ண முடியல உங்களால். பாலா வந்து என்ன, உங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நான் கொடுத்தாங்க, பையன் தானங்க கொடுத்துருக்காங்க. பையன் வந்து பையனுக்கு ரோல் வந்து அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அவங்க செட் ஆகி அப்படி அப்படியோ இருக்காங்க. அதில் வேணும் உங்களுக்கு என்னங்க சும்மா டாஸ்க்காக பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு ஜித்தன் ரமேஷும் வெறுப்பேற்றி என்னெல்லாம் பண்ண முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் வெறுப்பாகி என்னத்துக்கு அப்புறம் அழுது இவங்க தேவையில்லாத பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இதுக்கு நடுவில் சொல்ல மறந்துட்டேனே, சோம் வந்து பத்திரத்தை வந்து திருடிட்டார், அவரோட டாஸ்க் என்ன திருடணும், திருடிட்டார். அப்புறம் நகை வச்சிருந்தது எல்லாமே லாக்கர்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் வாஷ் அப் பண்ணிட்டாங்க. ஆனால் வீடே வந்து பாலா மேலே தான் சொன்னால், பாலா வந்து ப்ராமிஸாக நான் பண்ணல அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து நிஷா தான் ஐயோ நானும் இல்லை சோம் தான் அப்படின்னு நிஷா சொன்னாங்க. நிஷா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனாலும் வந்துட்டு அவர் என்ன சொன்னார், நான் பண்ணல இந்த செக் பண்ணிக்கும், ஏன்னா அதான் எடுத்துகிட்டு போய் பெட்டுக்கில் ஒழிச்சிட்டார்ல. ஸோ அதனால இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க, எல்லாமே தொலைஞ்சி போச்சு இல்லையா. ஸோ சொத்து பிரிக்க தானே எல்லாரும் ஊர்லேருந்து வந்தாங்க, இல்லைன்னா ஏன் வந்து வந்திருக்க போகிறாங்க? ஸோ வந்து இந்த சொத்து தானே எல்லாருக்கும் மெயின் எய்மாக இருக்குது. இப்போ பாட்டி விட அம்மா விட சொத்து தானே அவங்களுக்கு தேவை. ஸோ அந்த சொத்தையே தொலைஞ்சிச்சுன்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு ஃபுல்லாக எல்லாரும் கலந்து தேடுறாங்க. அது வந்து நாளைக்கு தான் தெரியும் யார் கண்டுபிடிக்கிறாங்க, கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு எல்லாம் வேற வேற ரெஸ்ட் ரூம்ல எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க, அந்த லாக்கர்ல இருந்த கோல்டு. ஆல்ரெடி கேபி கொஞ்சம், ரம்யா கொஞ்சம் எல்லாம் எடுத்தாங்க. அந்த பத்திரம் தான் வந்து பேலன்சிங்ல இருந்து அதுவும் சோம் தூக்கி விட்டாரு. தூக்குனவர் தூக்குனார், கம்முன்னு போகாம நின்று டான்ஸ் ஆடிந்தார் நிஷாவோட. நிஷா சொல்றாங்க, நீ என் கூட டான்ஸ் ஆடும்போது கொச கொசன் சவுண்டு கேட்டுது அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. மேபி இதை வந்து வீடியோவா போடும் போது கண்டிப்பா நிஷா வந்து நான் அப்பவே சொன்னல அப்படின்னு சொல்லதான் போறாங்க. அதெல்லாம் நம்ம அந்த மூமெண்ட்ல இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்குது. இந்த சனம் தான் வந்து சேரவும் மாட்டுறாங்க, சனமும் அனிதாவும் வந்து வேற ரகமாக டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க எல்லாரையும், நம்மளையும் சரி. அனிதா வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விஷயம், ஒரு டாஸ்கில் சொன்னார், அதை போய் அவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குனாங்க. இத்தனைக்கும் வேற யாரு கூடனாலும் பரவாயில்ல, அவங்க கூட இருந்தவங்க, அவங்க குரூப்பில் இருந்தவங்க எல்லாம் இருந்தந்தான். ஆனால் வந்து அதுவே வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரியோ சொல்கிறதே மற்றவங்க சொல்லியிருந்தா எப்படி எடுத்திருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த சனமும் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை, இது எல்லாருமே கேட்குற காமன் வேர்ட்ஸுங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணியா, நீயா கொட்டினேன் அப்படின்ற அப்படின்னா, ஆமாம் நான் தான் கொட்டினேன் அப்படின்னு. நான் கொட்டினா இல்லையானே தெரியலண்ணா, அதுவே தப்பு. அவர் என்ன கேட்டாருன்னா, கொட்டினா உங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறது. என்ன நீங்கள் என்னை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணுறீங்க, நான் தான் டெய்லி உட்காந்துக்கிட்டேன், ஏங்க டெய்லி கொட்டுறீங்க நான் சொன்னார். சே, இப்போ எதை சொல்ல வர்ற அந்த கான்டெக்ஸ்டே நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசுனீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ண மாட்டீங்க, உங்களை எதில் விட்டாலும் இது பண்ண மாட்டீங்க, பாவம் மட்டும் உங்கள் மேலே நாங்கள் பட்டுகிட்டே இருக்கணுமா கடைசி வரைக்கும், அந்த பாவம் மட்டும் எப்படி நாங்கள் பட்டுகிட்டே இருப்போங்க, உங்களை எல்லாம் நீங்கள் தான் விலகி போகிறீங்க. அவர் பாலை வந்து டாஸ்க்குன்னு சொல்லிட்டு அவர் ஈஸ் கம்மிங் பேசுகிற, அவர் இப்போ ரெடி, அவர் பண்ண ரெடியாக தான் இருக்கார். அவருக்கு அவர் என்ன சொன்னார், இந்த வாட்டி நான் போன வாட்டி லக்ஷரி பாயிண்ட் இறந்துதா, என்னால் நான் இந்த வாட்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர் ரெடியாக தான் இருக்காரு, எல்லாமே அவரையும் தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் தான் வந்து இப்போ தேவையில்லாமல் இது பண்ணிட்டுருக்கீங்க. நாளைக்கு தான் தெரியும் அந்த பத்திரம் கிடைச்சிதா இல்லையான்ட்டு, இல்லை கிடைக்காமே வந்து பிக் பாஸ் வந்து இந்த டீம் வின் பண்ணிச்சின்னு சொல்லி சொல்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லாமே நாளைக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். லக்ஷரி பட்ஜெட் டாஸ்க் நல்லா தான் இருக்குது, தீபாவளி டைமில் அதுவும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில பல சின்ன சின்ன பிரச்சனை வரதான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஆனால் அதுவுமே இல்லைன்னா பிக்பாஸ் வந்து பிக்பாஸாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் அதெல்லாம் இருக்குது போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ அவ்வளோதான், நம்ம முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.